ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி புக்கில் டேர்ம் ஒனில் பார்த்தீங்கன்னா டியூனோ ஃபேக்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். இதுமாரி இந்த டியூனோ ஃபேக்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ டியூனோ ஃபேக்ட்லேருந்து அதிகமாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஐ மீன் குவஸ்டின்ஸ் வந்து வருது, அதையும் பார்த்துடலாம். ஸோ டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கடமி ப்ளஸ்ஸை பற்றி சொல்லலை. அன்னைக்கடமி ப்ளஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இத்தனை எஜுகேட்டர்ஸ் கிளாஸ் எடுத்துட்டுருக்காங்க, ஒரு ஒரு எஜுகேட்டரும் கன்சர்ன் டாபிக் எடுத்துட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்க்காகவும் மெயின்ஸ்க்காகவும் கிளாஸ் போயிட்டு இருக்கு, அமே குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்காகவும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான செஷனாக இருக்கும். டெஸ்ட் சீரீஸும் அதில் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி புக்கை வந்து கவர் பண்ணிட்டு வரேன். ஸோ சிக்ஸ்த்து டு டுவெல்த் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாமே வந்து கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு யூனிட் வந்து கவர் ஆகிடும், ஓகேங்களா? நம்மளுடைய குரூப் ஒன்னாக இருக்கட்டும், குரூப் டூ ஆகட்டும், இல்லை வந்து உங்களுக்கு த்ரீ யூனிட்ஸ் வந்து கவர் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ ஐஎன்எம் செஷன், அந்த ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அந்த டாப்பிக், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அது யூனிட் எயிட், இது மூணுமே பார்த்தீங்கன்னா இது வந்து மேஜராக உங்களுக்கு சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் கவர் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி ஒரு ஒரு எஜுகேட்டர் அந்த டாப்பிக் வந்து எடுப்பாங்க. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சுன்னா கோம்ல வெளியில் ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 10% ஆஃபர் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 7000 10% போஸ்ட்னா 6300. இப்போ வந்து டெபிட் கார்டுக்கும் வந்து அவங்க எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க இஎம்ஐ ஆப்ஷனில். ஹெச்டிஎஃப்சி பேங்க் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து மாதம் மாதம் இஎம்ஐ ஆப்ஷனோட நீங்கள் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அரௌண்ட் ஒரு 560 rupees பார்த்தீங்கன்னா அந்த ஒன் இயருக்கு 560 rupees மாதம் மாதம் நீங்கள் கட்டி இதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் தான், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறது. ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்கள், பழைய வரலாறுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பழைய கால நிகழ்வுகளில் என்னென்னா இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து என்ன நடந்தது, டெல்லி சுல்தானேட் பீரியட்ல என்ன நடந்தது, சங்ககாலத்தில் என்ன நடந்தது, இது எல்லாத்தையுமே சேர்த்து பழைய நிகழ்வுகள் எல்லாம் வந்து நம்ம பார்க்கறது தான் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இப்போ ஹிஸ்ட்ரி இஸ் அ ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் குரானலாஜிக்கல் ஆர்டர். வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு அப்படின்றாங்க. அதுமாதிரி இன்ஃபோபிட்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த வார்த்தை ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எதுலேருந்து வந்தால், கிரேக்க மொழியிலேருந்து வந்தது. ஸோ ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை கிரேக்க மொழியிலேருந்து வந்து, ஹிஸ்டோரியான்னு சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து வந்துச்சு. அப்படின்னா அதுக்கான மீனிங் என்னென்னா, லேர்னிங் பை என்குவரி. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல், விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோபிட்ஸ், ஸோ இன்னொரு இன்ஃபோபிட்ஸு, நியூமிஸ்மேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நியூமிஸ்மேட்டிக்ஸ் சொல்லக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா, காயின்ஸை பற்றி படிக்கிற படிப்பு வந்து நியூமிஸ்மேட்டிக்ஸ், அதாவது ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் வந்து நியூமிஸ்மேட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேனா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிகிராஃபின்னு சொல்லக்கூடியது ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டுகளை பற்றி படிக்கிறது எபிகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஞானியவியல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞானியவியல், ஏன்னா ஸோ ஞானியத்தை பற்றி படிக்கிறது வந்து ஞானியவியல். அதே வந்து பார்த்தீங்கன்னா எபிகிராஃபின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸை பற்றி படிக்கிறது வந்து எபிகிராஃபின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க அசோகரை பற்றி. அசோகா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ், எம்பரர் அசோகா அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸ்ஸு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போர் தான் வந்து புரிஞ்சிருப்பாரு, கலிங்கா போர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலிங்கா போரை வந்து புரிஞ்சிருப்பாரு. ஸோ இந்த கலிங்கா போரில் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு போரும் கடைசி போரும் கூட இவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த கலிங்கா போருக்கு அப்புறமேட்டு புத்திசத்துக்கு வந்து அவர் மாறிடுவார். ஏன்னா நிறைய அந்த கலிங்கா போல நிறைய சாவு, ஐ மீன் நிறைய பேர் வந்து இது பண்ணிவிடுவாங்க இல்லையா, சாகடிச்சுவாங்க இல்லையா. ஸோ அந்த ரத்த வெள்ளத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு துன்பமான ஒரு போர் வந்து நமக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணுவார், வேணான்னு விட்டுருவார் இல்லை, அதோட முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து புத்திசத்துக்கு வந்து அவர் மாறிடுவார். ஸோ ஃபுல்லாமே அதுக்கப்புறமேட்டு அவரோட வாழ்க்கையை வந்து பீஸையும் தர்மத்தையும் பற்றியுமே வந்து அவர் வந்து ஐ மீன் பேணி காத்தார்னு சொல்லுவாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு அரசர், அனிமலுக்காக ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்து கட்டியிருப்பார். அதுமாரி இவருடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்ம சக்கரான்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஹி ஃபஸ்ட்டு லே த ரோட்ஸ் ஆல்சோ, ஸோ ரோட்ஸுமே வந்து போட்டிருப்பாரு. தர்ம சக்கரான்னு சொல்லக்கூடிய வந்து 24 ஸ்போக்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க, அது நம்ம நேஷனல் ஃப்ளாக்ல நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அது எதுலேருந்து எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, சார்நாத்துடைய அசோக் பில்லர்லேருந்து எடுத்திருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ சார்நாத் பில்லர் ஆஃப் அசோகாலேருந்து இதை எடுத்திருப்பாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பரர் அசோகா பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சிப், அலெக்சாண்டர் கன்னிங்கம், இவங்க எல்லாமே வந்து கிரேட்னஸ் ஆஃப் எம்பரர் அசோகா பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஆலன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு அசோகரை பற்றி, த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கை வந்து எழுதியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா சாஞ்சி அண்ட் ஸ்டூபா அப்படின்னு சொல்லக்கூடிய சாஞ்சி ஸ்டூபா அண்ட் தென் சார்நாத் பில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்து இவருடைய காலகட்டத்தில், அதாவது அசோகா வந்து என்னென்னா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு தெரியப்படுத்தப்படும் சொல்கிறாங்க.
அடுத்த பார்த்தீங்கன்னா தம்மா. தம்மா அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஒரு பிராகிருத் மொழி. தர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது பிராகிருத் மொழி. அதே வந்து சான்ஸ்கிருத்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதத்தில் தர்மான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா மீன்ஸ் ரிலீஜியஸ் டியூட்டி, அதாவது அறநெறியில் நம்ம வந்து பின்பற்றணும்னு சொல்றது தான் இந்த தர்மம் அப்படின்னு சொல்றது. தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்லுவாங்க, அறநெறியில் வந்து நம்ம போகணும்னு சொல்றது தான் தர்மா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை தாமான்னு சொல்லிட்டு பிராகிருத்தில் சொல்லுவாங்க. Story of human evolution can be scientifically studied with the help of archaeology and then anthropology. Okay, so archaeology appo solakudey paathina inda tholiyal thodarbana like material vachi kila so ahalvar aayirchi mooliyamaga namakku andha kaalathil eppadila irundanga appo solakudey vishayam namakku theriyum. Okay, adhe vanda anthropology appo solakudeyanga manushanga eppadi irundanga parinama valarchi nu solvanga manushanga eppadi irundanga. Okay, so manudaviyal nu solvanga kila adhan mooliyamaga andha kaalathil eppadila vandu irundanga appo solittu namakku theriyum. மனிதர்கள் பரிமாண வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல் மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆர்கியாலஜி, ஆர்கியாலஜின்றது பார்த்தோம்னா ஸ்டடி ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் ரிமைன் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் பை ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். அதை வந்து ஆர்கியாலஜின்னு வாங்க. ஓகேங்களா? ஸோ தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக எது இருக்கு? அகழ்வாராய்ச்சி பொருட்கள் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம சொல்லுவோம் பையம்பள்ளியில பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல வந்து நியோலித்திக் காலத்துடைய பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு. அதுமே பார்த்தா அயன்ஸ் மெல்டிங் அப்படின்னு சொல்ல இரும்பு உருக்குறது அந்த இண்டஸ்ட்ரி வந்து கொடுமணல், ஈரோடு பக்கத்துல கொடுமணல் கிட்ட இருக்கு அப்படின்ட்டு நம்ம எப்படி சொல்றோம்னா இது போல எவிடன்ஸ் அங்க இருக்கிறதால நம்ம அதை வச்சு நம்ம சொல்றோம். ஸோ மானுடவியல் நம்ம என்ன பார்த்தோமே ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்டரி. மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி படிப்பது வந்து இந்த மானுடவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்த்ரோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மென் ஆர் ஹியூமன் சொல்லுவாங்க. அதே லோகோஸ்ன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா தாட் ஆர் ரீசன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது போதும், இந்த அளவுக்கு தேவையில் போதும். ஓகே, பீப்புள் அண்ட் தேர் ஹேபிடேட். ஸோ மக்கள் வந்து எந்தெந்த பகுதி எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்விடங்கள் எங்கெங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்ட்ரேலோபிதெகஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரேலோபிதெகஸ்ன்னு சொல்லக்கூடியது எங்கே இந்த மனிதர்கள் வாழ்ந்தாங்க பார்த்தா ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வாழ்ந்திருப்பாங்க இந்த மக்கள். ஹோமோ ஹெபிலஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து வாழ்ந்திருப்பாங்க. ஹோமோ எரக்டஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஆப்ரிக்கா மற்றும் ஏஷியாவில் வந்து வாழ்ந்திருப்பாங்க. நியாண்டதரல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து யூரோஷியா அதாவது ஐரோப்பியா மற்றும் ஏஷியாவில் வந்து வாழ்ந்திருப்பாங்க. குரோமஹனன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஃப்ரான்ஸில் வாழ்ந்திருப்பாங்க. பெக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து சைனா. ஹோமோ சாப்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கா. ஹைடல்பர்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து லண்டன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த கிராமகனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், கிராமகனான்ஸ் கிராமனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து எங்கே வாழ்ந்தாங்க பார்த்தீங்கன்னா குகையில் வந்து வாழ்ந்தாங்கம்மா. ஓகேங்களா? ஸோ குகையில் வாழ்ந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ்கஸ் கேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லாஸ்கஸ் கேவ்ஸ் இன் ஃப்ரான்ஸ். ஸோ அந்த இடத்துல இந்த கிராமகனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அங்கே இருந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இறந்தவர்கள் வந்து புதைக்கும் பழக்கம் வந்து அவங்க கிட்ட இருந்திருக்கு. குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமகனான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்கஸ் என்னும் இடத்தில் உள்ள குகையில் வாழ்ந்திருக்கதான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. அப்ப இந்த கிராமெக்னான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பிரான்ஸ்ல லாஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேவ்ல வந்து வாழ்ந்திருக்காங்க. ஓகே, ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸே இல்லாமல் கல்லாலே வந்து என்ன பண்ணுவாங்களாமா, நெருப்பை உருவாக்குவாங்கம்மா. தீப்பெட்டி பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது. ஓகே, இன்ஃபோபிட்ஸ். சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து லத்தீன் வார்த்தை. ஸோ எதுலேருந்து வந்தால் சிவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில வந்துச்சு. அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து சிட்டின்னு அர்த்தம். நாகரிகம் என்ற வார்த்தையை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரமாகும். ஓகே, ஏஎஸ்ஐன்னு சொல்லக்கூடியது ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. இந்த ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா வந்து 1861 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் தான் வந்து சர்வியராக இருந்திருப்பாரு. இந்த ஏஎஸ்ஐடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்கு. ஓகே, இந்த சிவிலைசேஷனுக்கு முன்னோடியாக எது இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா மெஹ்ரக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த சிவிலைசேஷனுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மெஹ்ரக் பார்த்தீங்கன்னா இது வந்து நியோலித்திக் சைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மெஹ்ரக் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் சொல்கிறாங்க. மெஹ்ரக் சிந்துவெளி நாகரத்துக்கு முன்னோடி அப்படின்றாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு லைக் முன்னோடியாக திகழ்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மெஹ்ரக்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா
போரன் பேசன் ஆஃப் பலுஜிஸ்தான் அதாவது பாகிஸ்தான்ல வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃபார்மிங் அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணதுக்கும் அதுமே பாத்தீங்கன்னா ஹர்டிங் ஹர்டிங் என்ன சொல்றது ஆடு மாடு கால்நடை வளர்ப்பதற்கும் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ப்ராக்டிஸ்ல வந்து இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த ஆர்கியாலஜியுடைய எவிடன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நியோலித்திக் கல்ச்சர் எக்ஸிஸ்டட் இன் மெஹ்ரக் அஸ் ஏர்லி அஸ் 7000 BC. ஸோ 7000 BC அந்த காலகட்டத்தில் இது வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வை போன் பிரிக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நல்ல எரிந்த சுட்ட செங்கற்கள் வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்ம அப்படியே அதை காய வச்சு அதை வந்து ஒரு ஷேப் கொண்டு வந்து காய வச்சு நெருப்புல சுடாம அப்படி யூஸ் பண்ணா மழை காலத்துல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அது தண்ணி பட்டு அது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அது வந்து கரைஞ்சிடும், அது வந்து ஸ்ட்ராங்காவும் இருக்காது ஹார்டாவும் இருக்காது. அப்ப தே ஆர் ஸ்ட்ராங் ஹார்ட் டியூரபிள் ரெசிஸ்டன்ட் டு ஃபயர், ஈவன் ஃபயர் இருக்கும் போது அது ரெசிஸ்டண்டா இருக்கும்னு சொன்னாங்க. வில் நாட் டிசால்வ் இன் வாட்டர் ஆர் ரெயின். ஸோ சுட்ட செங்கற்கள் யூஸ் பண்ணும்பொழுது அது எப்படி இருக்குமா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றாங்க, வலுவானதா இருக்கும், கடினமானவையா இருக்கும், நிலத்தை நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை, மேலும் அவை நீரினால் கரைவதில்லை. அதனால தான் அப்பவே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் தான் வந்து பேர்ன்ட் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. கிரானரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேலா. ஸோ கிரானரி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா வித் வால்ஸ் மேட் ஆஃப் மட் பிரிக்ஸ் விச் ஆர் ஸ்டில் இன் அ குட் கண்டிஷன். கிரானரின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா செங்கற்களால் ஆன இந்த தானிய களஞ்சியம் வந்து ஹரியானால ராக்கிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹரியானால ராக்கிகரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த ஸ்டேஜை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பன்ல மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸ சார்ந்ததுன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் இந்த டான்சிங்கல் மொஹஞ்சதரோல டான்சிங்கல் வந்து இந்த டான்சிங்கலுடைய இது கிடைச்சிக்கும் ஸ்டாச்சு கிடைச்சிக்கும். இதை பார்த்த உடனே சார் ஜான் மார்ஷல் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா When I first saw them, I found it difficult to believe that they were a prehistoric modeling. முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்றும் நம்புவதற்கு கடினமாக இருந்தது அப்படின்றாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா KVT காம்ப்ளெக்ஸ் அதாவது கொற்கை வாஞ்சி தொண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடியது. இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொற்கை நம்மளுடைய தமிழகத்துல கொற்கை இருக்கும் இல்லையா. ஸோ வாஞ்சி தொண்டி இதெல்லாமே வந்து அப்ப இருந்த நம்மளுடைய தமிழகத்துல வந்து இருந்திருக்கும். அதே பெயர்ல ஆப்கானிஸ்தானும் இந்த பெயரை வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தானும் இந்த பெயரை வந்து இருந்திருக்குன்னு சொன்னாங்க. இதை வந்து நம்மளுடைய சங்கம் லிட்ரேச்சர்ஸ்லயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கொற்கை வாஞ்சி தொண்டி மட்டாரை உரை குடலர் அப்படின்னு சொல்லக்கூடிய குடாலகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேசஸ் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. அதுமே பார்த்தீங்கன்னா குர்கே பூம்புகார்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானில் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து சிட்டிஸும் போர்ட்ஸாக வந்து இருக்குன்றாங்க. த நேம் ஆஃப் ரிவர்ஸ் காவேரி புரூன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தானில் இருக்கு. அதுமாரி காவேரி வாலா புரணை அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பாகிஸ்தான்ல இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கும் இல்லை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் திராவிட மொழிக்கும் திராவிட மக்களுக்கும் இந்த பகுதியில் இருந்த இண்டஸ் வேலி பீப்புளை வாழ்ந்த மக்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அயன் வந்து தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃபோபிட்ஸ் ஜென்ரலாக பாருங்க காப்பர் தான் வந்து ஃபர்ஸ்ட் மனுஷன் வந்து யூஸ் பண்ண மெட்டல்னு சொல்றாங்க. காப்பர் வாஸ் அ ஃபர்ஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்ட் அண்ட் யூஸ் பை த ஹியூமன்ஸ். அதே பார்த்தீங்கன்னா இண்டஸ் பீப்புள் வந்து ரெட் குவார்ட்டர் ஸ்டோன் கால் கேரலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மணியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது டிசைன் ஜுவல்லரியா வந்து அது யூஸ் பண்ணிப்பாங்க. அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற மணிக்கற்களாக வந்து அது இருக்கும். ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் ஸோ முதல் முதலாக யார் வந்து ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் யார் முதல் முதலாக எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எழுத்து வடிவத்தை வந்து டெவலப் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா சுமேரியன்ஸ். முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி சைட் அட் மொஹஞ்சதரோ ஹாஸ் பீன் டிக்ளர்ட் ஆஸ் அ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் பை யுனெஸ்கோ. ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா C14 மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை வந்து ரொம்ப வருஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து எத்தனை வருடம் பழமை வாழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணும்போது அதில் வந்து இது இருக்கும். ஸோ ரிங் ரிங் ரிங்காக இருக்கும். அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க இது வந்து எத்தனை வருஷத்துக்கு இது பழமையானதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா பொருட்களுக்குமே வந்து அதுக்கான ஒரு ஃபார்மெட் இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்னு சொல்லக்கூடிய இந்த கார்பன் முறை C14 மெத்தடை வச்சு அது எந்த காலத்தை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளால கணிக்க முடியும்.
மெசபடோமியன் சிவிலைசேஷன்னா இருக்கிறதுலே வந்து ஏர்லியஸ்ட் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 6500 வருடம் பழமையானது. மெசபடோமியன் சிவிலைசேஷன் இஸ் ஏர்லியஸ்ட் சிவிலைசேஷன் இன் த வேர்ல்ட். இட் இஸ் 6500 இயர்ஸ் ஓல்ட். அதே வந்து லார்ஜஸ்ட் சிவிலைசேஷன் எதுன்னு கேட்டனா, ரொம்ப பெருசு எதுன்னு கேட்டனா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. தூங்கா நகரம் நமக்கு தெரியும், மதுரையை வந்து தூங்கா நகரம் சொல்லுவாங்க. மதுரையில பார்த்தோம்னா நாலங்காடி அல்லங்காடின்னு இருக்கும். நாலங்காடி வந்து நாலு நாளே பகல், ஓகேங்களா? ஸோ பகல் நேரத்தில் வந்து மார்க்கெட் இருக்கும். அல்லங்காடின்னு சொல்லக்கூடிய ஈவினிங் நைட்டு நேரத்துலலாம் வந்து இந்த மார்க்கெட் இருக்கும். மதுரையை வந்து தூங்கா நகரம் சொல்லுவாங்க. இன்னி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நைட்டு 3 மணிக்கு போனால் கூட உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், எல்லாமே தேவையானது கிடைக்கும். அப்போ தூங்கா நகரம்னு சொல்லிட்டு மதுரையை வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மதுரையில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, பெண்கள் வந்து ஈவன் அல்லங்காடியில் எந்த ஒரு பயம் இல்லாமல் என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாமா. பூம்புகார் வந்து நமக்கு தெரியும், ஸோ போர்ட்டாக இருந்திருக்கு. மதுரை வாச ட்ரேடிங் டவுன், காஞ்சி வந்து எஜுகேஷன் சென்டராக இருந்திருக்கு. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழ் கிங்டம்ஸில் வந்து அந்தந்த பகுதி வந்து எதுக்கெல்லாம் ஃபேமஸாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோழ நாடு அப்படின்னாலே வந்து அங்கே ரைஸ், அதாவது தஞ்சாவூர்லாம் சோழ நாட்டில் வரும், ரைஸ் வந்து அங்கே அபண்டன்ஸாக இருக்கும். அப்போ அது வந்து சோறுடைத்துன்னு சொல்லுவாங்க. பாண்டிய நாடு முத்துக்கள், ஓகேங்களா? ஸோ பேர்ல்ஸ் இன் அபண்டன்ஸ், முத்துடைத்துன்னு சொல்லுவாங்க. சேர நாடு வந்து வேழம் உடைத்துன்னு சொல்லுவாங்க. வேழம்னா எலஃபண்ட்டு, எலஃபண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இருக்க கேரளா. தொண்டை நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்றோர் உடைத்து, ஸ்காலர்ஸ் இன் அபண்டன்ஸ். ஸோ காஞ்சிபுரத்தில் பார்த்தோம்னா கத்திகான்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நிறைய நபர்கள் வந்து படித்தாங்க கூட பார்த்தோம், அதனால ஸ்காலர்ஸ் தான் வந்து அங்கே இருப்பாங்க. ஸோ சான்றோர் உடைத்து அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 1st டேர்மில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 2nd டேர்மில் இருக்கக்கூடிய டியூ நோ ஃபேக்ட்ஸ் நான் போடுறேன். ஸோ பாருங்கள். தேங்க்யூ, நன்றி.